या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतुवस्ताभिरष्टाभिरीशः. சகுந்தலா பதிகுல பிரஸ்தானம்ங்கிறது ஃபோர்த் ஆக்ட் முடித்தோம். இப்போ ஃபிஃப்த் ஆக்டில் வந்து சப்ஜெக்ட் இஸ் வேர் அவ கிளம்பி இங்கே வந்துட்டா அந்த தொடர்ச்சிக்காக இப்போ ராஜ்யத்தை காமிக்கிறா. வேறு துஷ்யந்தனும் விதூஷகனும் பேசிக்கிறா. அதுக்கப்புறம் துஷ்யந்தனை பார்க்கறதுக்கு ஷாருங்கரவன், கௌதமி, சாரத்வதன், சகுந்தலா இவாள்லாம் வர அந்த கான்வர்சேஷன் நடக்க போகிறது. இப்போ பஞ்சமங்கஹ தத பிரவிஷதி ஆசனஸ்தஹ ராஜா விதூஷகஸ்ய. உட்கார்ந்துட்டபடி ராஜாவும் விதூஷகனும் உள்ள நுழையரா. சோ பிரவிஷதினா இட் அப் அந்த சீன் அப்பியர் ஆர்தன். ஆமா, தத பிரவிஷதின்னு போடுவா, ஆனா அங்க வந்து உட்கார்ந்து அதுக்கப்புறம் அந்த ஒரு துணியை எடுப்பா ரெண்டு பேர். தட்ஸ் ஹவ் இட் இஸ் ஆல்வேஸ். விதூஷக கர்ணம் தத்வா போ வயசிய சங்கீத சாலாந்தரே அவதானம் தேஹி கல விசுத்தாயாக கீதேஹி ஸ்வரசயோக ஸ்ரூயதே ஜானே தத்ர பவதி ஹம்சபதிகா வர்ண பரிச்சயம் கரோதி. போ வயசிய சங்கீத சாலாந்தரே, சங்கீதம் அந்த பாடுற அந்த ஒரு ரூம்குள்ள அவர் அந்த அபியாசாலா இருக்குமோ இல்லையோ அந்த இடத்துல அவதானம் தேஹி, நீ கொஞ்சம் அட்டென்ஷன் கொடு. கல விசுத்தாயாக கீதேஹே, கல மதுரமான விசுத்த இது தப்புகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பாட்டினுடைய ஒரு ஸ்வர சம்யோகா அந்த ஸ்ருதி கேட்கறது. ஜானே மேபி ஒருவேளை தத்ரபவதி ஹம்சபதிகா, ஹம்சபதிகாங்கிறது ராஜாவினுடைய ஒரு வல்லபா மனைவி, அவளுடைய வர்ண பரிச்சயம் கரோதி இது. இந்த வர்ண பரிச்சயம்ங்கிறது வந்து இட் இஸ் எ டெக்னிக்கல் டேர்ம் சங்கீதத்தில். கானக்ரியா உச்சதே வர்ணஹா ச சதுர்தா நிரூபிதா. கானக்ரியா கானத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு பிரக்கிரியை, அது நாலு விதமாக சொல்லப்படுகிறது. அதுதான் வந்து வர்ண பரிச்சயம்னு பேர். அது என்னென்ன அப்படின்னா ஆரோகணம் அவரோகணம், ஸ்தாப்பியா ஆரோஹி அவரோஹி ச சஞ்சாரி. ஸ்தாப்பியா ஆரோஹி அவரோஹி சஞ்சாரி அப்படின்னு நாலு வகைப்படுறது அந்த வர்ணம். ஸோ ஜென்ரலி இந்த ஒரு ராகத்தினுடைய பரிச்சயம் எடுக்கிறச்சே அதில் வந்து ஆரோகணம் அவரோகணம், அதுக்கப்புறம் அதனுடைய அந்த வாதி சம்வாதி ஸ்வரங்கள்பா, அதுக்கப்புறம் சஞ்சாரிங்கிறச்சு அதனுடைய அந்த ஒரு ஒரு ஆசு எப்படி இருக்குது அந்த ராகம் அப்படிங்கிறதுக்கு வந்து சஞ்சாரின்னு பேர். என்ன அதை வந்து வாட் ஆர் ஆல் த அந்த என்ன சொல்கிறது த ஃப்ரேசஸ் தட் ஷோ த ராகபாவம், இந்த ராகச்சாயையை காமிக்கிறது அந்த ஒரு முக்கியமான ஃப்ரேசஸ்ன்னு போட்டிருப்பா அது சஞ்சாரி. இதை வந்து இந்த ஹிந்துஸ்தானியில் பார்த்தோம்னா பக்கட் அப்படின்னு ஒன்று அதை வந்து சொல்லியே தருவா. கர்நாடிக்கில் வந்து அவ்வளோ தூரம் சொல்லித்தரது கிடையாது அதை சஞ்சாரி அப்படின்னு சொல்லி அதை வந்து இது பண்ணுறதில்ல. வேற ஹிந்துஸ்தானியில் தி ஸ்டில் ஃபாலோ தட் மெத்தடாலஜி ஆஃப் பக்கட். பக்கடுங்கிறது என்னென்னா ஒரு நாலு ஃப்ரேஸ் இருக்கும் ஆறு ஒரு ஃப்ரேஸ் ரெண்டு ஃப்ரேஸ் இருக்கும் விச் ஷோஸ் தி எசன்ஸ் ஆஃப் தி ராகம். அது குழந்தையிலேருந்தே அந்த ஆரம்ப பாடத்திலேருந்தே அதை மனப்பாடம் பண்ணிடுவான் அது டு நோ த ஐடியா ஆஃப் த ராகம். ஸோ அது அதுதான் வர்ண பரிச்சயம் கரோதி. அந்த வர்ணங்கள் அதனுடைய அந்த பேசிக்ஸை அவ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. ராஜா தூஷ்ணீம் பவ யாவது ஆகரணையாமி. சரி நீ கொஞ்சம் பேசாதே நான் கேட்கறேனேங்கிறார். ஆகாஷே கீயதே, ஆகாஷத்துல கீயத்தைன்னா இந்த பின்னாடி நேபத்தியத்துல இருந்து நமக்கு கேட்குமோ இல்லையோ அந்த பாட்டு கேக்குற பின்னாடியில இருந்து கேக்குறது. இல்ல இதுமா அது வந்து பிராகிருதம், சோ பிராக்கெட்ல இருக்கிறத படிக்கணும் சம்ஸ்கிருதம். அபினவ மதுலோலு போ பவாம்ஸ் ததா பரிச்சும்பிய சூத மஞ்சரின் கமல வசித மாத்திர நிர்வதாக மதுகரஹ விஸ்மிருதாக அசி ஏனாம் கதம் மதுகர. ஏன்னா மதுகரங்கிறது வந்து இதுல இருக்கு சம்போதனத்துல இருக்கு. அபினவ மதுலோலுபா ததா ததா சூதமஞ்சரீம் பரிச்சும்பிய பவான்
कमलवसति मात्र निर्वृतः असि हे मधुकर एनाम कथम विस्मृतः असि हे மதுகரன் ஆரம்பிக்கிற அட்ரஸ் பண்ணுறா. இதை வந்து அந்த காதா மாதிரி இருக்கக்கூடியது. அண்ட் அவள் வந்து பாடுறதுக்கு கீதிக்கான பேர் இதுக்கு, ஏன்னா பாட்டு மூலியமாக சொல்லியிருக்காங்கிறதுனால இதை வந்து ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கணும். ஐ திங்க் போத் ஆர் த சேம், பட் காதாங்கிறது நீட் நாட் பி சங் ஆல்வேஸ். இது வந்து பாட்டு கீதம். அபினவ மது லோலுபகா ஹே மதுகர வண்டே, நீ வந்து அபினவ மது லோலுபகா பவான், புதுஷா வரக்கூடிய மது தேனை வந்து லோலுபகா ஆசைப்படுகிறவனாக நீ இருக்க. ஒரு மதுக்கரத்தை பார்த்து சொல்கிறா ஃபஸ்ட்டு, மதுவை ஆஸ்வாதனம் பண்ணி அதை வந்து செய்யக்கூடிய திறமை கொண்டவனே மதுக்கர. ஹே மதுக்கர, அபினவ புதுஷா இருக்கக்கூடிய புஷ்பங்களில் ஆர் புதுஷா இருக்கும் மதுனி மதுவில் லோலுபகா ஒரு ஆசை கொண்டவனாக இருக்க. பவான் ததா அவ்வாறே, பரிச்சும்பிய சூதமஞ்சரீம் அல்லது சூதமஞ்சரீம் ததா பரிச்சும்பிய, சூதமஞ்சரீம் மாம்பூவை ததா பரிச்சும்பிய, அந்த மாம்பூவில் வந்து இருக்கக்கூடிய மதுவை அருந்தணுங்கிறதுக்காக அந்த மாம்பூவை வந்து அவ்வாறு நீ பரிச்சும்பிய முத்தமிட்டு, இந்த இடத்துல அந்த மதுக்கரத்துக்கு போகிறச்சு நீ அதில் போய் நன்னா உட்காந்து அந்த ரசத்தை வந்து நீ ஆஸ்வாதம் பண்ணியோ இல்லையோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஏன் அப்படின்னா புதுசாக ஒரு மது வேணுங்கிற ஆசையை கொண்டு தானே நீ போன அதுட்ட. ஏன்னா அந்த சூத்த மஞ்சரி அந்த மாங்கொத்து வந்து அப்போ தான் பூத்திருந்தது, அதனால நீ அங்கே போய் உட்காந்த. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அங்கேயே இருக்கலாமோ இல்லையோ, ஆனால் கமல வசதி மாத்திர நிறுவருதா, கமல வசதி மாத்திர கமலத்தில் மாத்திரம் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுனால நீ வந்து நிறுவிறதாக ரொம்ப சந்தோஷமாக இருக்க. ரைட், கமலங்கிறச்சி தாமரைப்பூவில் வசதி இருப்பு, அந்த இருப்பினால் மட்டும் மாத்திரம் நிறுவிறதா அப்படியே இன்பத்தை அடைந்தவனாக இருக்க சந்தோஷமா இருக்க. வசதிங்கிறச்சையே வாசகா இல்லை, வாசங்கிறச்சி நித்தியமா அங்கே இருந்து கொண்டு அப்படியே ஒரு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த அனுபவிக்கிறதுங்கிறது. வசத்தின்னு அந்த உணாதி தின்னு போடுறச்சே என்ன ஆறுதுன்னா, நமக்கு வந்து வெறும் இருக்கான் நது அனுபவ அனுபவம் அகரோத்துங்கிறது. அங்க வெறும் வசதி இருப்பை மாத்திரம் செய்தான் உவாச நது அனுபவம் சகார அப்படின்னு இதுல ஒரு வியாக்கியானத்துல போடுவார். எங்கன்னா மேக சந்தேசத்துல வரும், ராமகிரி ஆசிரமேஷு வசதிம் சக்கரேன்னு வரும் ஃபர்ஸ்ட். கஷித் காந்தா விரககுருணா சுவாதிகாராத் பிரமத்தா சாபேனாஸ்தங்கமித மகிமா வருஷபோக்யேன பர்த்துஹு யக்ஷச்சக்ரே ஜனகதனயா ஸ்நான புண்ணியோதகேஷு ஸ்னிக்தச்சாயா தருஷு வசதிம் ராமகிரி ஆசிரமேஷும் வரும். வசதிம் சக்கரே இருப்பை செய்தான்னு வரும். அங்க என்னமோ இருந்துட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு கிடையாது, வெறும் மியர் சர்வைவல்னு அர்த்தம். ஸோ இப்போ போய் என்னமோ அந்த கமலத்திட்ட அப்படி சும்மா உட்காந்துருக்கியே, அது உட்காந்துட்டு இருக்கிறதுனால மாத்திரம் நீ வந்து சந்தோஷம் அடையிற. இங்கே வந்து மாம்பூவா அப்படி முத்தமிட்ட நீ பரிச்சும்பிய, அதனுடைய ரசத்தை அவ்வளவு ஆஸ்வாதனம் பண்ணி அந்த இடத்துல வெறும் இருக்கிறதுனாலேயே ஆஸ்வாதனம் அப்படின்னா வெறும் குணவிசிஷ்டமான ஒரு பெண்ணு குணங்களம். இது எல்லாமே வந்து அப்பிரஸ்துத பிரசம்சாவா ராஜாவுக்கு வருது இல்லையா. எல்லாமே நீ அங்க ஒண்ணு ராஜா நினைக்கிறது வேற விதம், சாமாஜிகாலுக்கு நினைக்கிறது வேற விதம், அவ ஹம்சபாதிகா நினைச்சு பாடுறது வேற விதம். ஹம்சபாதிகா நினைக்க ஹம்சபதிகா நினைக்கிறது ராஜாவுக்கு புரிஞ்சுடுத்து, ஏன்னா பின்னாடி சொல்ல போறாரு எனக்கு நன்னா புரிஞ்சுடுத்துங்க போறாரு அது என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஆமத்தும் நமக்கு இந்த அட் திஸ் மோமெண்ட் வி டோன்ட் நோ அபவுட் த கேரக்டர் ஆஃப் ஹம்சபதிகா, அவ யாரு என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆக என்னால சாமாஜிக்காளுக்கு இந்த பாட்டை கேட்ட மாத்திரத்துல என்ன தோணும், அடரா சகுந்தலாவ அங்க வந்து அனுபவிச்சுட்டோம் அவ்வளவு ஆஸ்வாதனம் பண்ணிட்டோம் அந்த ரசத்தை அவளோட அவ்வளவு என்ஜாய் பண்ணிட்டோம், இங்க வந்து ஏதோ வெறும்னு இருந்துட்டு இருக்கான் பத்தியோ இல்லையோ கமலம் அப்படிங்கறச்சே இங்க வந்து இந்த அந்தப்புரத்தை சொல்றது, ஆர் அந்தப்புரத்துல இருக்கிற வசுமதி தேவிய சொல்றது. சோ ததா பரிச்சும்பிய, அங்க சூத்த மஞ்சரிங்கிறது சகுந்தலா, கமலம் கமல வசதிங்கிறது இங்க அந்தப்புற வசதிங்கிறதுக்கு நமக்கு பர்டிகுலர் தேவிய சொல்லல இங்க, அதனால அந்தப்புறம்ங்கிறத கம்ப்ளீட்டா அந்த நபுன்சக லிங்கத்துல போடுறச்சே கமல வசதின்னு அங்க எடுத்துக்கணும்.
இல்லையா? இல்லைன்னா கமலினி போட்டிருக்கலாமே, அவனுக்கு ஜோடிக்கு தெரியாதா என்ன காளிதாசனுக்கு. கமலாங்கிறச்ச அந்தப்புரத்துல வசிச்சுண்டு நீ வந்து சந்தோஷமா இருக்க, நிர்வృதா ஹாசி அப்படிங்கிற மாதிரி அவனை அவனை ஏசுற மாதிரி இருக்கு நமக்கு, இல்லையா? இதனுடைய எஃபெக்ட் என்னங்கிறது அப்புறம் தெரியும். ஏன்னா அந்த ஹம்சபதிகாங்கிறவ ஒரு தடவை அவன்கிட்ட அவள்கிட்ட இருந்திருக்கான் ராஜா, அதுக்கப்புறம் ஃபுல்லா இப்போ வந்து வசுமதி அண்டின்ட்டு தான் இருக்கான். வசுமதிங்கிற பிரதான மகிஷி, பட்ட மகிஷியோட இருக்கான், அதை குத்தி காமிக்கிற மாதிரி இருக்கு இங்க. ஸோ தட் இஸ் அவளுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன் அது இந்த பாட்டு மூலியமாக, இல்லையா? ஸோ இங்க வந்து அந்த சகுந்தலாவை நீ மறந்துட்ட, அந்த கடைசியில பாரு, விஸ்மிருதா அசி ஏனாம் கதம், ஏனாம் இவளை, அதாவது சூதமஞ்சரியும் கதம் விஸ்மிருதா அசி, நீ எப்படி மறந்துட்ட அவளை அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அந்த மதுக்கரத்தை வண்ட. அப்போ நமக்கு வந்து அது ஆக்ஷேபமா இவ்வளோ தெரியறது. அதுக்கு தானே தசரூபகத்துல அந்த கர்ப்ப பீஜத்தை வந்து தெரிவிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு ஆக்ஷேபம்னு ஒரு சொல்றோமோ இல்லையோ, பதாகாஸ்தானம், அந்த இடம் அது. அவளை நீ மறந்துட போறேங்கிறது நமக்கு தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு என்ன அந்த சாபம் கிருப்பம் எல்லாம் நமக்கு தெரியறது, இதை வந்து இப்ப தெரிவிக்கிற மாதிரி இருக்கு. அந்த கர்ப்ப அந்த பீஜத்தை இங்க தெரிவிக்கிறது. அபினவ மது லோலுபா பவான் ததா பரிச்சும்பிய சூதமஞ்சரீம் கமல வசதி மாத்திர நிர்வதா மதுகர விஸ்மிருதோசி ஏனாம் கதம். ராஜா அஹோ ராக பரிவாகினி கீதி, ராக பரிவாகினி, ராகம் சொற்ற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. ராகபாவம் அப்படியே பரிவாகினி ஃப்ளோ ஆறுது. இன்னொன்னு ராகங்கிறச்சு ரெண்டு மீனிங் இங்க, ஒண்ணு வந்து பாட்டினுடைய ராகம் ஒண்ணு, இன்னொன்னு ஆசை. அவ அப்படியே தன்னுடைய ஆசைய வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு இந்த பாட்டு. வெறும் அப்ரஸ்துத பிரசம்சா உனக்கு புரிஞ்சுடுத்து அதுக்குள்ள அப்படிங்கிறான். தேவி வசுமதி மந்தரேண மதுபா மதுப மத் உபாலம்ப மத் உபாலம்பம் அவகதஹ அஸ்மி சகே மாடவ்ய மத் வச்சனாத் உச்சதாம் ஹம்சபதிகா நிபுணம் உபாலப்தஹ அஸ்மி. ராஜாக்கு நன்னா புரிஞ்சிடுத்து. ஸ்மிருதம் கிருத்வா, ஸ்மிதம் கிருத்வா சிரிச்சுண்டே, சகிருத் கிருத பிரணய அயம் ஜனஹ, அயம் ஜனஹ இந்த ஹம்சபதிகாங்கிறவ, சகிருத் பிரணய ஒரு முறை அவள்கிட்ட நான் ஆசையை காமிச்சேன், கிருத பிரணய என்னோட ஆசையை காமிச்சேன், தஸ்யாஹ மது உபாலம்பம் அவகதா அஸ்மி, தஸ்யாஹ மது உபாலம்பம் அவளுடைய என்னை குறித்து, ஆர் அவளிடம் என்னை குறித்து இருக்கக்கூடிய ஒரு உபாலம்பக கோவித்தல், என்னை குறித்து அவள் கோச்சுக்கிறா அதனால என்னன்னு. வசுமதி மந்தரேன, தேவி வசுமதி மந்தரேனங்கிறது பாதியில் இருக்கு, அது சில பேர் அதை பாட்டத்தெல்லாம் மாத்தி எல்லாம் எழுதுறா அப்படிலாம் வேண்டாது. தஸ்யாக அவளுடைய தேவி வசுமதி மந்தரேன, வசுமதி இல்லாத அப்படிங்கிற மாதிரி என்னை கோச்சுக்கிற. எப்படி வசுமதி இல்லாம நீ வந்து யாரிடமும் நீ ஆசையை வைக்க மாட்டாய், வசுமதி பினா குத்ராபி ந திஷ்டசி அப்படிங்கிற மாதிரி என்னை கோவிக்கிறாவ, இவ்வளவு தூரம் நான் புரிஞ்சுண்டேங்கிறார். ரைட்டா, அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அறகுறையா இருக்கு. கான்வர்சேஷன் எப்படின்னா, தஸ்யாக அவ என்ன சொல்றான்னா, அவ தேவி வசுமதி மந்தரேன, வசுமதி இல்லாத அந்த பட்ட மகிஷி இல்லாமல் அப்படின்னு என்ன குறிச்சு, மது உபாலம்பம் இது அவகதா அஸ்மி அப்படிங்கிறது அவளுடைய என்னை குறித்து இருக்கக்கூடிய ஒரு கோவித்தல்ங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். சகே மாடவ்ய மத்வச்சனாது ஹம்சபதிகா உச்சிதாம், என்னால எங்கிட்ட இருந்து என் சந்தேஷத்தை அவள்கிட்ட சொல்லு, என்ன நிபுணம் உபாலப்தா அஸ்மி, ஐ ஹவ் பீன் அக்யூஸ்ட் பை யூ, அதாவது நிபுணம்னா நன்னா நீ என்ன கோச்சுட்டமா எனக்கு புரிஞ்சுடுத்து அப்படிங்கிறார்.
ரைட்டா, புரியறது இல்லையா? ஸோ அந்த தேவி வசுமதி மந்தரேனங்கிறது பாதியில் நிற்கிறது. இன் த சென்ஸ் தேவி வசுமதி மந்தரேன துவம் குத்ராபி நகச்சசி அப்படிங்கிற மாதிரி அவ வெய்யறா. அந்த துவம் குத்ராபி நகச்சசிங்கிற பாயிண்ட் இருக்கே, அது வந்து சொல்லலை அவ. தேவி விஷயேங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கோ, தேவி மந்தரேனங்கிறதுக்கு பதிலாக தேவி விஷயேங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துட்டேன்னா, வசுமதி தேவி விஷயே மதுபாலம்பம் தஸ்யாக மதுபாலம்பம் அவகதா அஸ்மி, அகம் தஸ்யாக அந்த ஹம்சபதிகாயாக மதுபாலம்பம் என்ன அவ வெய்யறதுங்கிறது இருக்கே, அதை நான் புரிந்து கொண்டேன். அவ என்ன வெய்யறா within quotes என்னதுன்னா, தேவி வசுமதி மந்தரேன அவ இல்லாமல் அப்படிங்கிறது மாத்திரம்தான் சொல்றார் ராஜா. அவ வசுமதி இல்லாத, சரி அந்த வெயில் நான் புரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே அது. See, he doesn't have to complete there. இந்த இடத்துல வந்து பட்டனா உபாலம்பம் அவகதஹ அஸ்மி, உபாலம்ப தஸ்யாஹ உபாலம்பம் அவ அஹம் அவகதஹ, அவளுடைய அந்த பேச்சை அறிந்தவனாக நான் இருக்கேன். இல்ல மயா அவகதா உபாலம்பா இல்ல, இங்க அகம் தஸ்யாஹ மத் உபாலம்பம் மத் கிருதே யஹா உபாலம்பா கிருதா தம் உபாலம்பம் அகம் அவகதா அஸ்மி. அண்ட் அந்த தேவி தேவி வசுமதி மந்தரேணங்கிறது, தேவி வசுமதி மந்தரேண ஆர் வினா க்ஷணமபி நதிஷ்டாமிங்கிற மத் சம்பந்த உபாலம்பம். ஓகேயா? ஓகே. விதூஷகஹ யத் பவான் ஆஜ்ஞாபயதி உத்தாய போ வயஸ்ய கிரஹீதஸ்ய தயா பரிகீய பரகீயைஹி ஹஸ்தைஹி பரகீயைஹி ஹஸ்தைஹி சிகண்டகே தாட்யமானஸ்ய அப்சரசா வீதராகஸ்ய இவ நாஸ்தி இதானீம் மே மோக்ஷா. அங்க போனே அவளுடைய அங்க கூட இருக்கிற அந்த இவள்லாம் இருக்காளே சேவகிகள்லாம் எல்லாரும் என்ன தலையால புடிச்சுருவா, என் குடுமைய புடிச்சு ஆட்ட ஆரம்பிச்சிருவா, என்ன அடிப்பா, இதுல நான் எனக்கு மோக்ஷமே இருக்காது, எனக்கு விடுவிப்பே இருக்காது அந்த இடத்துல இருந்து, நீ என்ன போய் அனுப்புறிய அந்த இடத்துல. சி, ஹம்சபதிகா வந்து ராஜாக்கு கேட்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பாடுறாத. அண்ட் ராஜாட்ட வந்து நீ என்ன ஒரு தடவை தான் நீ வந்து பார்த்தா, அதுக்கப்புறம் வசுமதிட்டே இருக்கேங்கிறத வேற அவ கோபத்துல இருக்கா. கோபத்துல இருக்கிறவ நான் நீ என்ன சொல்ல வரேன்னு நான் புரிஞ்சுட்டேன்னு நான் இங்கேருந்து போய் கன்வே பண்ணணும்னா மெசேஜை அவ என்ன சும்மா விடுவோளா, என் குடும்பம் எப்படிச்சுன்னா ஆட்டிடுவோ அப்படிங்கிற. ஸோ போ வயசிய தயா அவளால் ஹம்சபதிகையா பரக்கியைஹி ஹஸ்தைஹி மற்றவர்களுடைய கை மூலியமாக கைகள் மூலியமாக ஷிகண்டகே கிரகீதஸ்ய மம, ஷிகண்டகே என்னுடைய குடுமி அந்த தலை ஷிகை, ஷிகையினால் பிடிக்கப்பட்டவனாக ஷிகையில் பிடிக்கப்பட்டவனாக தாட்டியமானஸ்ய மம அடிக்கப்படு பவனான என்னுடைய மே மோக்ஷா இதானீம் நாஸ்தி, எனக்கு மோக்ஷமே இல்லை. உபமானம் கொடுக்கிற உபமா இங்க என்னன்னா, வீதராகசிய அப்சரசா இவ, அதாவது வீதராகா எந்த ஒரு வைராகியம் இருக்கக்கூடிய ஒருவன், ராகங்கள் இல்லாமல் ராகத்வேஷம் இல்லாத ஒரு யோகி வந்து எப்படி தபஸ் செஞ்சு பண்ணிட்டே இருக்கானோ, அந்த தபஸ்ல இருக்கும் சமயத்துல ஒரு அப்சரஸ்திரீ வந்து அப்படி புடிச்சுட்டா வச்சுக்கோ, அவனை புடிச்சு அந்த தன்னுடைய ஆசைய காமிச்சு அவ வந்து மோகிக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவனுக்கு மோட்சமே கிடையாது. பத்தியோல்யம் ததா கசிய, எப்படி அவனுக்கு வந்து மோக்ஷா நாஸ்தி, ததா மமாபி மோக்ஷா நாஸ்தி. புரியுதா? ராஜா கச்ச நாகரிக விருத்தியா சஞ்ஞாபய ஏனா, நாகரிக விருத்தியா அப்படின்னா ஒரு ஒரு நகரவாசி எப்படி வந்து ஒரு இங்கிதம் தெரிஞ்சு சூக்ஷமம் தெரிஞ்சு சாட்டு வாக்கியங்கள் வைத்து எப்படி அவன் வந்து அதை தெரிவிப்பானோ அந்த மாதிரி நீ தெரிவின்னு அர்த்தம். ஏனாம் அவளை சஞ்ஞாபய, அவளுக்கு விஷயத்தை கூறு தெரிவி, என்ன எது என்ன ஒரு முறையை அடாப்ட் பண்ணிக்கணும்னா நாகரிக விருத்தியா தெரிவி,
நாகரிகன்னுங்கிறது சிட்டிசன், ஒரு நகரத்தில் வசிக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கிறவன் தான் நேராக போய் அப்பட்டமா ஆ அவனுக்கு புரிஞ்சு கொடுத்தான் நீ கோச்சுக்கிறேங்கிறது அப்படின்னா பலார்னு அடிக்க தான் அடிப்போம். அது இல்லை, எந்த விதத்தில் நீ கம்யூனிகேட் பண்ணால் அவ கோச்சுக்காமல் இருப்போளோ அந்த மாதிரி ஒரு இதுவாக யூஸ் பண்ணுங்கிற ஒரு ஒரு கிளவர் டர்ன் ஆஃப் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நீ வந்து சொல்கிற விதத்தில் இருக்குங்கிற வேற என்ன வழி, நீ சொல்லிட்டே பண்ணி ஆகணும், இந்த மாதிரி எதையாவது சூக்ஷ்மம் பண்ணி தான் பண்ணி ஆகணும், சூழ்ச்சி பண்றேன் அப்படின்னு கிளம்புறான். ஆத்மகதம், சோ அவன் கிளம்பியாச்சு, இவன் தனியா இருக்கார், பட் ஆத்மகதம்னு எடுத்துக்கணும் அது. ஆத்மகதம் கிண்ணு கலு கீதார்த்தம் ஆகர்ணிய இஷ்டஜன விரஹா திருதே அபி பலவத் உத்கண்டிதோஸ்மி. இங்கே வந்து சாபத்தினுடைய எஃபெக்ட் தெரியுது. ஸோ இஷ்டஜன விரகாது ரிதே அபி, இஷ்டஜனம் தனக்கு பிடித்தமான மனுஷால்டேருந்து பிரிவினை இல்லாமலேயே, எனக்கு என்னமோ பிரிவினை இருக்கிற மாதிரியும் ஒரு அந்த விருச்சோடு இருக்கிற ஒரு 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 ஆட்டிடியூடு எனக்கு மனசில் வரதே. பலவத் உத்கண்டிதா அஸ்மி கீதார்த்தம் ஆகர்ணிய, கீத அந்த பாட்டினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு கேட்டு நான் வந்து என்னவோ ஒரு ஒரு தன்னை இஷ்டஜனத்திட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறவன் போல எனக்கு வந்து ஒரு மனசில் ஒரு சந்தாபம் ஏற்படுறதே, இது என்ன தெரியலையே. அவன் கஷ்டப்படுறான், யோசிக்கிறான், எல்லாருமே கூட பக்கத்தில் அந்தப்புற ஜனங்கள் எல்லாருமே இருக்கா, யார்கிட்டேருந்தும் அவனுக்கு பிரிவினைங்கிறது இல்லையே. அதவா ரம்யாணி வீக்ஷ்ய மதுராம் அதவா ரம்யாணி வீக்ஷ்ய மதுராம்ச்ச நிஷம்ய சப்தான் பரியுத்சுகி பரியுத்சுகி பவதி யத் சுகிதோபி ஜந்துஹ தத் சேதசா ஸ்மரதி நூனம் அபோதபூர்வம் பாவஸ்திராணி ஜனநாந்தர சௌஹ்ருதானி. பாவஸ்திராணி ஜனநாந்தர சௌஹ்ருதானி தத் சேதசா ஸ்மரதி நூனம் அபோதபூர்வம். அதை தானே வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறான். ஒரு ஒரு சந்தோஷமோ துக்கமோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு வந்து சில விஷயங்களை பார்க்கறச்சே மனசு வந்து ஒரு சஞ்சலப்படுறது, அதுதான் அந்த அந்த சம்ஸ்கார விசேஷங்கிறத பற்றி சொல்கிறேன் இந்த ஸ்லோகத்தில். எப்படி ரம்யாணி வீக்ஷிய, பலவிதமான அழகான வஸ்துக்களை பார்க்கறதுனால ரம்யாணிங்கிறச்சே ரம்ய வஸ்தூனி இத்தியர்த்தா. ஸோ ரம்யாணி வீக்ஷிய அழகான வஸ்துக்களை பார்க்குற சமயத்தில் பார்த்துட்டும் மதுராம்ஸ்ச சப்தானு நிஷம்ய, இனிமையான வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் சுகிதா ஜனஹா அபி, சௌக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஜந்து, ஜனஹா இல்லை ஜந்து, எந்த ஒரு ஜந்துவாக இருந்தாலும் அந்த ஒரு அழகான வஸ்துக்களையோ அல்லது ஒரு ஒரு மதுரமான சப்தத்தை கேட்கறச்சே மனசு ஏதோ பறிகொடுத்த மாதிரி ஆயிடுறது, மனசில் ஒரு சேதோ விகாரம்ங்கிறது ஏற்படுறது. அது என்ன, பரியுத்சுகி பவதி, உத்சுகதா, ஒரு ஒரு ஈகர்னஸ் ஃபார் சம்திங் எல்ஸ் ஆறுது, ஒரு ஒரு பரியுத்சுகம்னா ஒரு கலக்கம் ஏற்படுறது மனசில், நம்மளை அறியாத ஒரு கலக்கம் ஏற்படுறது, அந்த அட்ராக்ஷன் அது இல்லாமல் நிஜமாவே ஒரு 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 டிஞ்ச் ஆஃப் சாரோ இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ரொம்ப அழகான ஒரு வஸ்துவை பார்க்கறச்சே நம்மளை அறியாத ஒரு ஒரு ஸ்லைட் சாரோ. அது என்னன்னா, யூ பலவிதமான பாஸ்ட் லைஃப்ஸ்ல ஜனநாந்தர சௌஹ்ருதானி ஜன்மாந்தர சௌஹ்ருதானி, பல ஜென்மங்கள் ஏற்பட்டிருக்கு, அந்த பல ஜென்மங்களில் எத்தனையோ விதமான ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருந்திருக்கும், எத்தனையோ விதமான அசோசியேஷன்ஸ் இருந்திருக்கும், அது எல்லாத்தையும் இந்த பர்டிகுலர் ஜென்மால நம்ம அனுபவிக்க போறதில்லை. ஆகையினால அந்த அந்த பல ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்டேருந்து நமக்கு வந்து என்ன ஒரு விரகம் இருக்கோ அதை நம்ம இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ என்னமோ, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஸ்மிருதி ஸ்மரணம் ஞாபகப்படுத்திக்கிறோமோ என்னமோ, இருக்கலாமோ இல்லையோங்கிறார். பரியுத்சுகி எத் சுகிதா ஜந்து அப்படி, நீ வந்து விரகத்துல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே துக்கத்துல தெளிச்சுன்றது துக்கத்துல வந்து தவிச்சுட்டு இருக்கிறவனா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நல்ல சுகமா மூணு வேளை சாப்பிட்டு தூங்குறவனா இருந்தா கூட ஒரு அழகான வஸ்துவை பார்க்கறச்சையோ இல்லை ஒரு பாட்டை கேட்கறச்சையோ என்னமோ இழுக்கிறதே மனசை வந்து தைக்கிறதேம்பா. இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன்ஸ், வாட் டஸ் இட் ஷோ, ஏதோ ஒரு சம்ஸ்கார விசேஷத்தினால மனசுல சில பாவங்கள் இருக்கு, அந்த பாவத்துக்கு ஒரு உத்போதம் ஏற்படுறது அந்த மொமெண்ட்ல, அந்த உத்தீபன விபாவத்தை பார்க்கறச்சே நமக்கு வந்து ஒரு மனசுல இருக்கக்கூடிய பாவங்களுக்கு ஒரு உத்போதம் ஏற்படுறது.
இல்ல அதுதான் இங்க அதிஸ்தாயி பாவத்தை வந்து சொல்றாரு. இங்க வேற எதுவுமே இல்ல, நமக்கு வந்து சகிருதயாளால அந்த சுங்கார ரசத்தை அனுபவிக்க முடியறது. அவர் அதை பத்தி பேசறச்சு. ஸோ தத் சேதசா நூனம், கண்டிப்பா என்னன்னா அபோதபூர்வம், நமக்கு முன்னாடி போதம் ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சேதசா அந்த மனசினால ஒரு ஜந்துவானவன் பாவஸ்திராணி ஜனனாந்தராணி சௌஹ்ருதானி ஸ்மரதி, அபோதபூர்வம் ஸ்மரதி, அஜ்ஞாதபூர்வமாக இருக்கக்கூடியதாக இருந்த பொழுதிலும் அதை ஞாபகப்படுத்துகிறான் விதவுட் ஈவன் பீயிங் கான்சியஸ் ஆஃப் இட். ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் வந்து நமக்கு இந்த ஜென்மாவில் இல்லை, ஏதோ ஒரு ஜென்மாவனுடைய சம்ஸ்காரம் மனசுல இருந்துருக்கு. அது என்ன? அந்த அந்த ஜனனாந்தர ஜன்மாந்தர சௌஹ்ருதானி சுஹ்ருத் தன்மைங்கிறது இருக்கே, அந்த சுஹ்ருத்வம்ங்கிறது நமக்கு பல விஷயம், சுஹ்ருத்துன்னா ஒன்லி நாட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஷிப், எல்லா விதமான அசோசியேஷன்ஸும் நமக்கு அங்கே எடுத்துக்கணும். அந்த சௌஹ்ருதம் நல்ல அசோசியேஷன்ஸ் எல்லாம் இருக்கே பாஸ்ட் லைஃப்ஸ்ல இருக்கிறது, அது என்ன ஆயிருக்குன்னா பாவஸ்திராணி, நல்ல ஸ்திரமா நம்ம மனசுல ஒரு பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கு, ஸ்தாயி பாவமா உட்கார்ந்துட்டு இருக்கு, ஸ்திரமா நிச்சலமா. ஆகையினால அபோதபூர்வமாக இருந்தாலும் சேதசா ஸ்மரதி, மனசினால அந்த விஷயத்த ஞாபகப்படுத்துகிறான், ஞாபகப்படுத்திக்கிறான், அந்த ஜந்து கொண்டு வந்துக்கிறான் ஞாபக விஷயமாக. இந்த நூனம்ங்கிறச்ச இங்க உத்ரேக்ஷா எடுத்துக்கூடாது, நூனம்னா அது சாஸ்திர சித்தமான ஒரு விஷயம். ஏன்னா அஸ்மின் ஜென்மனி ஜென்மாந்தரேவான்னுட்டு நமக்கு வந்து பல இடங்கள்ல நமக்கு ஒரு அதுக்கு உண்டான பிரமாணங்கள் இருக்கு, அந்த பிரமாணத்தை வந்து எடுத்து காமிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இங்க நூனம்னு வேர்ட் இருக்கே உத்ரேக்ஷாவோ அப்படின்னு எடுத்துக்கூடாது. இங்க வந்து ரதி ஸ்தாயி பாவத்தை வந்து காண்பிக்கிறது, ஆகையினால நமக்கு அந்த விப்ரலம்ப சுங்காரம் வந்து மனசுல தெரியறது. இல்ல ராஜாவும் இப்ப வந்து அவளை மறக்க போறான், மறந்திருக்கான், மறந்ததுனால அவன் பேசுறான். He is not talking about something that is happening now. See, Shakuntala marandutu avan andha nilamela irundirukkarcheyum, despite that point edho oru vidathila avanukku viraham gerdu pottu aatradhu avanude manasa vandu perturb pandradhu illa paryutsuki karoti anala ramyani veekshya ahana vastukal madhuramscha shabdana nishamya yat sukhito api jantuhu சுகிதா அபி ஜந்துஹு பர்யுத்ஸுகி பவதி இதி எது தது, அந்த ஒரு விஷயமானது நூனம் கண்டிப்பாக ஜனநாந்தர சௌஹ்ருதாணி பாவஸ்திராணி, பாவங்களில் ஸ்திரமான பாவங்களை கொண்ட ஆர் பாவங்களினால் மனதில் ஸ்திரமாக சம்ஸ்கார ரூபமாக இருக்கக்கூடிய ஜனநாந்தர சௌஹ்ருதானி ஜன்மாந்தரமான பலவிதமான ஜென்மங்களில் அனுபவித்த ஒரு சங்கம் அசோசியேஷன், அதுதான் சௌஹ்ருதம். இவைகளை அபோ சேதசா மனதினால் அபோதபூர்வம் ஸ்மரதி, அஜ்ஞாதபூர்வம் இதற்கு முன்னாடி தெரியாமல் இருந்தவாறு இப்பொழுது ஞாபகப்படுத்துகிறான். அந்த அபோதபூர்வம்ங்கிறது ஒரு without being conscious of that fact he remembers it, bodhana illamaleye oru adha patti inniki vandu endha viragam adha the context eduvume nyabam illa, feeling mathra nyabam irukku, adanal bhavasthiram feeling thane nyabam namakku vandu. Even if we have not anubavikkata kuda pala vishayangal en battlefield namba poi paathirukkoma enna, yaarume inga warrior kedaiyadhu, ஆனாலும் ஒரு ஒரு இந்த சீனை டிஸ்கிரைப் பண்றச்சே நமக்கே என்னமோ ஆகலை, மனசுல ஒரு உற்சாகம் ஏற்படலை, யாரு போய் சண்டை போட்டிருக்கா, ஆனா வருதே ஒரு உற்சாகம் வருதே அந்த விஷயத்த கேட்கறச்சே, ஒரு பரசுராமர் வந்து வில்ல வச்சுட்டு நிக்கிறச்சே ராமனை கூப்பிட்டு ஏசறச்சே நமக்கு என்ன அங்க ஏதோ ஒரு ஒரு நமக்குள்ள அறியாத ஒரு வீரம் அங்க தோன்றது, வெறும் சிங்கார ரசத்துக்கு மாத்திரம் இல்லை விப்ரலம்பத்துக்கு மாத்திரம் இல்லை பல விஷயங்களுக்கு நமக்கு அந்த இடத்துல தோன்றது, அதுதான் இந்த ஸ்தாயி பாவம் வந்து சம்ஸ்கார ரூபமாக மனசுல இருந்துட்டு அந்த அதை உத்போதம் பண்றது நமக்கு வந்து ரசத்தை ரச பிரதீதி ஏற்படுறது அந்த இடத்துல. பிரமாணமான ஸ்லோகம், ரம்யாணி வீக்ஷ்ய மதுராம்ச்ச நிஷம்ய சப்தானு பரியுத்சுகி பவதி எத் சுகிதோபி ஜந்துஹு, சுகமா இருந்துருந்தாலும் அவனுக்கு வந்து ஏதோ கலக்கம் ஏற்படுறது. தச்சேதசா ஸ்மரதி நூனம் அபோதபூர்வம் பாவஸ்திராணி ஜனநாந்தர சௌஹ்ருதாணி.
இது பர்யாகுலகா திஷ்டதி. அப்படியே ஒரு மனசுல என்னன்னு சொல்ல முடியாத ஒரு 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 அனிர்வச்சனீயமான ஒரு விஷயம் அவனுக்கு மனசுல அவன் வந்து தவிக்கிறான். இல்ல ஏன்னா அந்த வார்த்தைகள் அப்படி அதுல இருக்கக்கூடிய ததா பரிச்சும்பிய விஸ்மிருதா விஸ்மிருதா அசி ஏனாம் கதம் விஸ்மிருதா அசின்னு திட்டுற மாதிரி இருக்கே அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவனுக்கு எங்கேயோ போய் சுருக்குங்கிறது. சாபத்தினால இன்னைக்கு வேணா காக்னிட்டிவ்லி ஹி டசன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தேர் எக்ஸிஸ்ட் அ பர்சன், பட் மனசுக்கு தெரியறது, மனசு அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கு. ஹி ஜஸ்டிஃபைஸ் இஸ் பை சேயிங் தட் இந்த ஜென்மம் இல்லாட்டா கூட ஏதோ ஒரு ஜென்மத்தில் நான் அனுபவிச்சிருக்கணுமோ இல்லையோ அப்படிங்கிறத எடுத்து ஜஸ்டிஃபை பண்ணிடுறான். ஃபோர்த் ஆக்ட் போய் பிரமாதங்கிறாள், ஃபிஃப்த் ஆக்ட் என்னமா இருக்கு, இந்த கஞ்சுகியோட ஸ்லோகம் எல்லாம் இன்னும் ஓஹோன் இருக்கும். என்ன இப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு நான் வந்துட்டேன் பத்தியோ இல்லையோ, என்ன ஆச்சாரை தியவஹிதேன மயா கிரகீதா, இந்த பல தடவை இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கேன்ல, ஆச்சார இதி அவஹிதேன மயா கிரகீதா யா வேத்ர எஷ்டிஹி அவரோத கிரகேஷு ராஜ்ஞா காலே கதே பகுதிதே மம சாயேவ ஜாதா பிரஸ்தான விக்லவகதேகே அவலம்பனார்த்தா. எந்த ஒரு இதை நான் வந்து ஒரு கமாண்டுக்காக நான் எடுத்தேனோ அந்த கழி, ஒரு தோரணைக்காக எடுத்துட்டேன் இல்லை, இதனால நான் வந்து இதை பிடிச்சிட்டு தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த வேத்திர அதாவது அந்த கழி கம்புங்கிறத நான் வச்சுட்டேன், எல்லாரும் பார்த்து பயப்படணும்னு விட்டு ஆர் என்னுடைய அதிகாரத்தை தெரிவிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா நான் அதை கடைபிடிச்சேன். அதுவே இன்னைக்கு என்ன எடுத்து காலே கதைய பகுதிதே, ஏராளமான நாட்கள் செல்ல வயசாக ஆக எனக்கு இதுவே அவலம்பனார்த்தி ஜாதா. அது எப்படி அது எதெல்லாம் நம்ம வந்து ஒரு சாதாரணமா நினைச்சோமோ இன்னைக்கு அதெல்லாம் வந்து இன்றிமையாத விஷயங்களா ஆயிடுத்து. நாளடைவுல நம்ம வந்து லக்ஸுரின்னு வச்சுட்ட சாமான் எல்லாம் இன்னைக்கு வந்து நெசசிட்டிங்கிற லெவலுக்கு வந்துடுறது. எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அது. அன்னைக்கு ஒரு ஒரு 50 இயர்ஸ் பேக் ஏசி வாஸ் எ லக்ஸுரி, ஏர் கண்டிஷன் வாஸ் எ லக்ஸுரி, இன்னைக்கு அது வந்து நெசசிட்டிங்கிற எல்லாரும். கார் வாகனம் அப்படிங்கிறது வாஸ் அ லக்ஸுரி, நடந்து போகிறதுங்கிறது வாஸ் அ நார்ம், இன்னைக்கு இட் இஸ் பிகம் அ நெசசிட்டி. அந்த நாளடைவுல ஒரு உலகத்தினுடைய நியதியை காமிக்கிற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். தன்னுடைய ஒரு விவகாரத்தினால பல விஷயங்களை நமக்கு வந்து தெரிவிக்கிறார். என்ன பிரதிபதார்த்தம் பார்ப்போம், யா வேத்ரயஷ்டிஹி எந்த யா ராஜ்யா ராஜ்யா அவரோத கிரகேஷு, அவரோதங்கிறது அந்தப்புற இடங்கள்ல, அந்தப்புறத்துல ராஜாவினுடைய அந்தப்புறத்தில் யா எந்த ஒரு வேத்ரயஷ்டிஹி பரம்பு கழியானது மயா என்னால் அவஹிதேனமயா சாவதானத்தோட இருக்கக்கூடிய என்னால், நான் ஒன்றும் தடுமாற்றம் இல்லை எனக்கு அப்போ. அதுதான் அவஹிதேனங்கிறதுக்கு அஸ்கலிதேனங்கிற இது அர்த்தம், எனக்கு தடுமாற்றம் கிடையாது, நல்ல கவனத்தோட நன்னா நடக்கக்கூடியவன் தான் நான், நல்ல ஃபார்ம்ல இருந்தேன். அப்படி இருந்த பொழுதிலும் அவஹிதேன மயா கிரகீதா யா வேத்ரயஷ்டிஹி, அப்படி இருக்கக்கூடிய என்னால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பெரம்பு கழி. அது என்ன எதுக்காக எடுத்துட்டேன், ஆச்சார இதி கிரகீதா, ஒரு ஒரு இதுக்காக என்னுடைய ஃபார்முக்கு இதை எடுத்துக்கணும், என்னுடைய பொசிஷனுக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு இந்த வேத்ரயஷ்டி கையில இருக்கணும். இதை பார்த்தா 4 பேர் பயப்படுவா, அதனால அந்தப்புறத்துக்கு ஒரு ரக்ஷணம் ஒரு காவல் ஆகையினால வச்சுட்டேன். ஆச்சார இதி மயா கிரகீதா யா எஷ்டி சாயேவ, அதே கழி இன்னைக்கு என்ன எடுத்து பகுதிதே காலே கதே, பல நாட்கள் கொண்ட இந்த காலமானது சென்ற பிறகு அப்படின்னா எனக்கு ஏராளமான வயசானதுக்கு அப்புறம், நிறைய வயசானதுக்கு அப்புறம் இன்னைக்கு சாயேவ மம நான் எப்படி இருக்கேன் இப்போ அப்படிங்கிறான் கஞ்சுக்கு. பிரஸ்தான விக்லவ கதிகி, பிரஸ்தான விக்லவ கதிகி, அந்த களம்பரிச்சே என்ன ஒரு கதி இருக்குமோ அது வந்து ரொம்ப இதுவா இல்லை, ஸ்திரமா இல்லை, விக்லவம்
ரொம்பவும் ஒரு அன்ஸ்டடி கெயிட். அதான் விக்லவாங்கிறது அன்ஸ்டடி, விருத்தத்வம்ங்கிறதுனால ஒரு அன்ஸ்டடியான ஒரு கெயிட் இருக்கு, நட. அந்த நடையை கொண்ட மம எனக்கு சாயேவ அவலம்பனார்த்தா ஜாதா, பிடிச்சிண்டு சப்போர்ட்டுக்கு நடக்கிறதுக்கு உபயோகமா ஆயிடுத்து பார்த்தா இந்த கழி. ஆச்சாரயித்யவஹிதேன மயா கிரகீதா யாவேத்ர யஷ்டிஹி அவரோத கிரகேஷு ராஜ்ஞா காலே கதே பகுதிதே மம சைவ ஜாதா பிரஸ்தான விக்லவகதேஹே அவலம்பனார்த்த. சாரி, நீங்க ஒரு வாட்டி சொன்னேன், பகு தீதேனா என்னது? பகு பஹு பஹ்வியா திதயா எஸ்ய சஹ காலஹ, ஸோ பல நாட்கள் கழிந்து, ஸோ பல ஆயுஷனுடைய பல நாட்கள் கழிந்ததுனால அந்த காலம் சென்றதுனால், சென்ற பொழுதில் காலத்துக்கு சொல்றார் பல நாட்களான காலம். என்ன காலம் போனதுக்கு அப்புறம்னா வெறும் டைம் எடுத்துட்ட போறோம், அது எடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில நேரம் போனதுக்கு அப்புறம்ங்கிற மாதிரி அந்த காலத்துக்கு இல்லை. அந்த காலம் நீ வந்து இப்போ பரிச்சின்னம் பண்றது, அந்த கன்ஃபைன் பண்றது எதுன்னா நாட்களை வச்சுட்டு சொல்ற வருஷம்னு எடுத்துக்கலாம், பகு வருஷே மாதிரி பல நாட்கள் சென்ற பிறகு நாளடைவில் எனக்கு அது வந்து அவலம்பனார்த்தா ஜாதா. ஓகேயா? போஹோ வந்து அலங்காரமா இரு இரு இரு. ஆ, இருக்கு ஒரு விபாவனான அழகான அழகா சொல்லியிருக்கார் அதுல. எப்படின்னா உக்த நிமித்தா விபாவனாங்கிற சி அவஹிதேனாபி மயா வேத்ரயஷ்டிஹி கிரகீதான் இருக்கோம் இல்லையோ, அஸ்கலனே அபி அஸ்கலனே அபி யஷ்டிஹி கிரகீதா, தடுமாற்றம் இல்லாமல் கூட அந்த கழியானது எடுக்கப்பட்டது. அதுக்கு வந்து நிமித்தம் வந்து ஸோ காரணம் இல்லாமல் காரியம் விபாவனா வந்துருத்து, கரெக்டா? இல்ல விசேஷோக்தி அது எது விபாவனா தானே உனக்கு வந்து விசேஷோக்தி வந்து காரிய அஜனிகி விசேஷோக்திஹி புஷ்கலே காரணே, அதனால காரணம் இருக்கிறச்சே காரியம் உண்டாகல்ல, இங்கே வந்து காரணம் இல்லாமல் காரியம் உண்டாகிறது, விச் இஸ் விபாவனா. அந்த விபாவனால ஏன் அந்த மாதிரிங்கிறச்சே உக்த நிமித்தா ஆச்சார இதிங்கிறத நிமித்தமா சொல்லிடுறாரு பத்தி ஒல்லு, அதனால அங்க வந்து நிமித்தம் சொல்லி உனக்கு வந்து காரணம் இருந்தாலும் காரியம் இல்லைங்கிற, சாரி காரணம் இல்லாமல் காரியம் உண்டாயிருக்கு, அஸ்கலனம் ஆனாலும் வேத்ர யஷ்டி தாரணம், சரியா? அப்புறம் சமாஹிதம்ங்கிற அலங்காரம், காரியாரம்பே சகாய ஆப்திஹி, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறச்சே வார்த்தக்கிய கமன கமனம்ங்கிற ஒரு காரியம், அதாவது பிரஸ்தான விக்லவகதிஹி நடைய ஆரம்பிக்கிறச்சே எனக்கு இது வந்து அவலம்பனார்த்தா ஆயிடுறது வேத்ரயஷ்டி அப்படின்னு அதை சகாயமா சொல்றோம். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறச்சே ஒரு சகாயம், சகாயமா ஒரு விஷயம் வந்து சேர்றது அப்படின்னு வர்ணிச்சிருந்ததுன்னா அதுக்கு வந்து சமாஹித அலங்காரம். இதுவும் வந்து இப்போ இந்த ஒரு கருணரசமா இது? இல்ல இல்ல அது வராது உனக்கு. கருணரசம் தன்னுடைய ஒரு இயலாமையை தானே சொல்றார், இங்க அவ்வளவு தூரம் உனக்கு ரசம் எடுத்துக்க முடியாது, வெறும் அழகா இருக்கு அவ்வளவுதான். போஹோ காமம் தர்ம காரியம் அனிபாத்தியம் தேவஸ்ய ததாபி இதானீமேவ தர்மா தர்மாசனாத் உத்திதாய புனஹ உபரோதகாரி கண்ம சிஷ்யாகமனம் அஸ்மை ந உத்சஹே நிவேதீதும் அதவா அவிஷ்ரமோயம் லோகதந்திராதிகார. காமம் தர்ம காரியம் அனதிபாத்தியம் தேவஸ்ய, தேவன் அதாவது ராஜாவினுடைய தர்ம காரியம்ங்கிறது அனதிபாத்தியம் அனதிக்கிரமணீயம், தாண்டக்கூடாதுதான். எப்பவுமே அவர் வந்து தர்ம காரியத்துல ஈடுபட்டவராக இருந்துட்டே இருக்கணும். ஹி கெனாட் ஃபோர்கோ, தர்மத்துக்கு ஒரு ஒரு இது வந்ததுன்னா அதை வந்து ஃபோர்கோ பண்ணக்கூடாது, ராஜாங்கிறது இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டியூட்டி ஷுட் நாட் பி டிலேட். ததாபி ஆனாலும் இப்பதான் அவர் தர்மாசனத்திலிருந்து எழுந்து போயிருக்காருங்கிறதுனால கண்வர் மகர்ஷியிட்டேருந்து சிஷியாலாம் வந்திருக்காங்கிறத நான் எப்படி போய் ராஜாட்ட சொல்லுவேன் அப்படின்னு டைலமா.
ததாபி ஆனாலும் இதானீமேவ இப்பொழுதுதான் தர்மாசனாது உத்தாய, அந்த தர்மாசனம் தர்பார் அந்த ஜட்மெண்ட்டுங்கிற அந்த இது உட்காந்துட்டு எங்க வந்து ஜட்மெண்ட் தீர்ப்பெல்லாம் சொல்லுவாரோ அந்த ஆசனத்திலிருந்து உத்திதாய ராஜ்ஞே எழுந்துருக்கிற அஸ்மை அந்த ராஜாவினிடத்தில் புனக மறுபடியும் உபரோதகாரி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் வருது. உபரோதம் தடங்கள் ஏற்படும்படியாக கண்வ சிஷ்ய ஆகமனம், கண்வர்கள் கண்வர்னுடைய சிஷ்யர்கள் வந்திருக்காங்கிற அந்த செய்தியை வருகையை நிவேதிதும் நான் உற்சகே, எனக்கு வந்து சொல்றதுக்கே எனக்கு இது எழும்ப மாட்டேங்கிறது வாய். அதுவா அவிஸ்ராமஹா அயம் லோகதந்திர அதிகாரா, இது ரொம்ப முக்கியம். இந்த லோகதந்திர அதிகாரா லோகதந்திரம் உலகத்தை கவனிப்பது ரட்சிப்பதுங்கிற ஒரு அதிகாரத்துல இருக்கிறவாளுக்கு அவிஸ்ராமஹா இதுங்கிறதே கிடையாது, விஸ்ராமம்ங்கிறதே கிடையாது. தெர் இஸ் நோ ரெஸ்பைட் ஃபார் அ பர்சன் ஹூ இஸ் கவர்னிங் த பீப்புள். லோக உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் அவ அந்த தந்திரம் அப்படின்னா அவளை ரட்சிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் இருக்கே, அந்த அதிகாரத்துல நியமித்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த அதிகாரா அந்த ஆஃபீஸ் ஆர் தட் பொசிஷன் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு வந்து அவிஸ்ராமஹா, எந்த ஒரு இதுவும் கிடையாது, ரெஸ்பைட்டே கிடையாது, லீவ் கிடையாது, வெகேஷன் கிடையாது அதுக்கு. இங்க திரும்பி பார்த்தா கவர்மெண்ட்டுக்கு தான் ஜாஸ்தி ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா, கார்பரேட் ஆஃபீஸ் கூட நிறைய நேரம் ஒர்க் பண்ணுவா கவர்மெண்ட்டை விட. வேற இவர் என்ன சொல்றார், கவர்மெண்ட்டுக்கு லீவே இருக்கக்கூடாது, ஏன்னா தினந்தோறும் ஜனங்கள் இருக்கா, தினந்தோறும் ஜனங்களுக்கு பிரச்சனை இருந்துட்டே தான் இருக்கும், அதனால ஜனங்களை ரட்சிக்கிறதுங்கிறதுக்காக தான் வந்து ராஜாவனுடைய ஒரு வேலை, ஆகையினால அவனுக்கு வந்து இப்போ லீவே கிடையாது. குதகா அதுக்கு வந்து மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார், ஒரு அழகான பிரதிவஸ்தூபம் அங்க. இப்படி இது வந்து ஆறு பாகத்துல ஒரு பாகத்தை நீ வாங்குறியோ இல்லையோ, 1/6 வாங்குற ராஜாவனுடைய தர்மம் இது. தர்மம்னா பிரஜாபாலனம், எப்ப பார்த்தாலும் பிரஜாவை பாலனம் பண்ணணுங்கிறது அவன் அந்த ஆறுல ஒரு பாகம் வாங்கறதுனால அவன் பண்ணி ஆகணும். இது வந்து கஞ்சுக்கியினுடைய ஒரு இது, சி அதிகாரத்துல இருக்கிறவன் என்ன வேணாலும் பண்ணலாங்கிறது கிடையாதுங்க. ஹி இஸ் ஆன்சரபிள் டு த பீப்புள்ங்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் இல்லையா, அந்த ஷஷ்டாம்ச பாகாங்கிறத சொல்றச்சேயே ஹிஸ் இஸ் இட்ஸ் த டியூட்டி, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை சுட்டி காமிக்கிறது ஒரு கஞ்சுக்கியினுடைய வேலை. ஐயோ பாவன் ராஜான்னுட்டும் அவன் போகிறதுக்கு ஒன்று அவன் எனக்கு வந்து சம்பளம் கொடுக்குறவன், நான் அவனுடைய இதை தானே பார்த்துக்கணும்னு நினைக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் ஹீ இஸ் அ பீங் அ வெரி ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் ஆல்சோ, ஆகையினால அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுறது அவருடைய வேலை, அதனால போய் டிஸ்டர்ப் பண்ணுறேங்கிறார் கஞ்சுக்கி இல்லையா. அதுக்கு மூணு எக்ஸாம்பிள் கொடுக்கறது என்னன்னா, பானுகும் சக்ருத்து யுக்த துரங்கஹா ஏவ, ஒரு முறை அவன் வந்து தன்னுடைய குதிரைகள் எல்லாத்தையும், பானுகும் சூரியனானவன் எல்லா குதிரைகளையும் ஒரு முறை யுக்தஹா அந்த யோக் இருக்கே அதோட சேர்த்து அவன் கட்டிட்டான் வச்சுக்கோ, அதுக்கப்புறம் கயற்றதுன்னு இல்லை, சரி கொஞ்சம் நானும் வந்து இது பண்றேனே அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இட் ஷோஸ் ஐ திங்க் ஒரு முறை இந்த பக்கம் சூரியன் வந்தான்னா அடுத்தது அந்த இன்னொரு பக்கத்தில் போகிறாங்கிறது தெரிஞ்சிருக்குங்கிறதுனால தானே. ஸோ அதனால் ஒரு தடவை அவன் அந்த குதிரையை கட்டிட்டான் அப்படின்னா சூரியனால் அந்த குதிரையை விளக்குறதுங்கிறதே முடியாது. ஹி இஸ் ஃபார் எவர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டே பிரேக். அடுத்தது ராத்திரிம் திவம், ராத்திரியா பகலா, கந்தவகா வாசனையை தூக்குறவன்கிறது இவன் வாயு. ஸோ வாயுவானவன் பிரயாத்தி வீசிண்டே தான் இருக்கான், ராவா பகலா பார்க்காத வீசிண்டு தான் இருக்கான். சேஷகா ஆதிச அனந்தன், அனந்தன் வந்து இந்த பூமி பாரத்தை தாங்கிட்டு இருக்கான்னு பேர் அந்த பாம்பு சேஷன், சேஷ பாம்பு. அது சதைவ எப்ப பார்த்தாலும் ஆகித பூமி பாரகா, இந்த பூமியினுடைய பாரத்தை கொண்டவனாகவே இருக்கான், ஆகித அதனுடன் கூடினவனாகவே இருக்கான்.
செத்த சிரமமாக இருக்குது, நான் இறக்கி வச்சுட்டு நான் பண்ணுறேனே வேலையை, ஆஸ்வாசப்படுத்திக்கிறேனே இன்னும் பண்ணலையே. சேஷன் எப்போ பார்த்தாலும் தூக்கிட்டு இருக்கான் அந்த பூமியினுடைய பாரத்தை. ஆகையினால ஷஷ்டாம்ச விருத்தேகே ஆறுல ஒரு பங்கு எடுக்கக்கூடிய இந்த ராஜாவினுடைய தர்மம் இதுதான். ஏஷகா தர்மஹா அப்படின்னா என்ன? அவிஸ்ராமஹா, அவனுடைய லோகதந்திர அதிகாரத்துல இருக்கக்கூடியதுனால, அவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதுனால அவனுக்கு அதுல இருந்து எந்த ஒரு விஸ்ராமம் ஒரு லீவுங்கிறதே கிடையாது, வெகேஷன் டேஸே கிடையாது அவனுக்கு அப்படிங்கிறது நியதி. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? சூரியன், காத்து, அனந்த. இந்த வஸ்து பிரதி வஸ்துனால அவனுக்கு அது மாலா பிரதி வஸ்து. இதுல வந்து அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிரஜைகளுக்கும் ராஜாவினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து பார்க்கணுங்கிறது தானே, அது ஒன்று. இன்னொன்று, கான்ஸ்டண்ட்டாக அந்த பிரஜா பரிபாலனத்தில் ஈடுபட்டுட்டே இருக்கணும் ஒரு ராஜாங்கிறதையும் தெரியுது. இதில் சொல்கிற மாதிரி உத்தராம சரித்திரத்தில் பிரஜாபாலனாயைவ ராமே சைத்தன்யம் ஆகிதம், இல்லை துக்க சேம்வேதனாயைவம்பர். ஆனால் அங்கே வந்து ஏன் அந்த துக்கம் அவருக்கு வந்தது? ஏன்னா பிரஜா பரிபாலனம்ங்கிறது தானே அவர் முக்கியமான பாயிண்டாக எடுத்துட்டார். வசிஷ்டர் ஆதேசம் பண்ணார், ஆகையினால பிரஜைகள் தான் முக்கியம்னு சொன்னார். பானுஹு சகிருத்யுக்த துரங்க ஏவ ராத்திரிம் திவம் கந்தவஹ பிரயாதி சேஷா சதைவ ஆஹித பூமிபாரஹா ஷஷ்டாம்ச விருத்தேரபி தர்ம ஏஷா. இது வந்து இன்னொன்று அப்பிரஸ்தத பிரசம்சாவும் இருக்கு. ஏன்னா ஷஷ்டாம்ச விருத்தேகேங்கிறது வெறும் துஷ்யந்தன் மாத்திரம் ஆறுல ஒரு பங்கு எடுக்கலையே, எல்லா எந்த ராஜா வந்து ஆறுல ஒரு பங்கு எடுக்கிறானோ அவனை பத்தி சொல்றது இது. அதனால அப்பிரஸ்துத்தத்தை பத்தி சொல்றது. இங்க பிரஸ்துதம் என்ன? ராஜா துஷ்யந்தன். யாவது யாவத் நியோகம் அனுதிஷ்டாமி பரிக்ரம்ய அவலோக்கியச்ச தேவஹ. ஸோ யாவது நியோகம் அனுதிஷ்டாமி, ஸோ எனக்கு கொடுத்துருக்கிற டியூட்டியை நான் செஞ்சு தான் ஆகணும். லெட் மீ டூ இட், லெட் மீ ஃபாலோ இட், அனுதிஷ்டாமி. திரும்பி அப்படி பார்க்குறான் ராஜா அங்கே இருக்கர். ஏஷ தேவஹா பிரஜா பிரஜாஸ்வா இவ தந்திரயித்வா நிஷேவதே அசாந்த மனாஹ விவிக்தம் யூதானி சஞ்சாரிய ரவி பிரதப்தஹ சீதம் திவா ஸ்தானமிவ த்விவேந்திர. உன்னுடைய அந்த இதில் பார்த்துக்கோ, திருப்பதி அவ அமிச்சிருக்கால அதுல அசாந்தமனாக இருக்கா சாந்தமனாக இருக்கா? நிஷேவதே சாந்தமனாகன்னு அவகிரம் போடலையோ இல்லையோ. ஆனா அசாந்தமனாகன்னு எடுத்துக்கிறது இஸ் அ பெட்டர் ரீடிங், சாந்தமனாக வேண்டாம். நிறைய டைபோஸ் இருக்கு சோ நான் நம்ப மாட்டேன். ஆ அது ரைட்டு. ஏன்னா அசாந்தமனாக சாந்தமனாகனுட்டு சில பேர் வியாக்கியானம் பண்ணியிருக்கா, அதுக்காகவும் சொல்றேன். இன்னொரு ஒரு வியாக்கியானம் லக்ஷ்மின்னு ஒரு வியாக்கியானம் ஏதோ பார்த்துட்டு இருந்தேன், அதுல வந்து அசாந்தமனாகனு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இட்ஸ் தட் இல் ஆல்சோ ஒர்க் எப்படின்னு பார்ப்போம். அதாவது ராஜா எப்படின்னா ஒரு ஒரு பெரிய யானை மாதிரி, இந்த ஒரு லோன் டஸ்கர் இருக்கு, அந்த ஹர்டு யூத்த பத்தி இருக்கோ இல்லையோ, அந்த ஒரு பெரிய யூத்தம் கஜ யூத்தத்தினுடைய பத்தியானவன் எப்படி ஒவ்வொரு யானையும் நீ இங்கே போ அங்கே போ அங்கே போ இங்கே போன்னுட்டு அததுனுடைய வேலையில் அந்த நியமிச்சுட்டும் ஒரு யூத பத்தியானவன் எப்படி தன்னுடைய இதில் ரவி பிரதப்தகா ஒரு சூரியன்லனால அப்படியே தபிக்கப்பட்ட ஒரு த்விபேந்திரஹா யானை அரசன் ஆனவன் எப்படி சீதம் திவா சீதம் ஸ்தானம் இவ எப்படி உட்காந்துருப்பானோ, எப்படி ஒரு குளுமையான ஸ்தானத்தை அண்டி உட்காந்துருப்பானோ அந்த மாதிரி இந்த ராஜா இப்பொழுது தன்னுடைய பிரஜைகள் எல்லாரையும் அந்தந்த வேலைகளில் நியமித்து அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிச்சுட்டு தந்திரயித்வா அசாந்தமனாக நிஷேவதே சாந்தமனாக நிஷேவதேன்னா ரொம்ப சாந்தமாக அவர் மாட்டுக்கு உட்காந்துட்டு இருக்கார் பாரு அப்படின்னு இருக்கு. அந்த அசாந்தமனாகனு சொன்னா என்னதான் பிரஜைகளை வந்து அவாளுடைய வேலையில நியமிச்சாலும் ஹீ டஸ் நாட் ஃபைண்ட் பீஸ் இன் இட், ஹீ ஸ்டில் திங்கிங் அபவுட் த வரிஸ், பலவிதமான கவலைகள் அவருக்கு இருந்துட்டே இருக்கு மனசுல இன்னமும். அதனால்தான் ஒரு மாதிரி சிந்தையோடு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காருங்கிறத பாயிண்ட் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. அது எடுத்துண்டா பெட்டர், இல்லைன்னா சாந்தமனாகனா எல்லார்ட்டையும் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் மாட்டுக்கு நிம்மதியாக உட்காந்துட்டு இருக்காரு இல்லையா?
இந்த தீர லலிதன் மாதிரி இருக்கு. ஆஹ், தீர லலிதன் மாதிரி இருக்கக்கூடாது உனக்கு. தீரோதாத்த நாயக்கனா வேணும்னா உனக்கு அசாந்த மனாகான்னு சொன்னாதான் சரியா வரும். என்ன ஒரு நுணுக்கங்களை வச்சு வைக்கிறாரு பாத்தியா, அதுதான் இந்த பாட்டு பேதத்தை ஃபிக்ஸ் பண்றதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க். யூ ஹாவ் டு கோ இன் டு த மைண்ட் ஆஃப் தி ஆத்தர் அண்ட் ட்ரை டு டூ இட். பெங்க பிரஜாஹா ஏஷஹா தேவஹா, அந்த ஏஷஹா தேவஹாங்கிறது அந்த வாக்கியத்திலிருந்து எடுத்து கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஸ்லோகத்தோட. ஏஷ தேவஹா என்ன பண்ணுறான், ஸ்வாஹா பிரஜாஹா இவ பிரஜாஹா தந்திரயித்வா. ஸ்வாஹா பிரஜாஹா, தன்னுடைய பிரஜாஹா குழந்தைகளை போல், பிரஜாஹா தன்னுடைய பிரஜைகளை, தந்திரயித்வா அழகான விவகாரங்களில் செய்வித்து, விவகாரங்களை செய்யும்படியாக செய்வித்து. லோக தந்திரம்னு பார்த்தோமோ இல்லையோ, லோக ரக்ஷணம்னு பார்த்தோமோ இல்லையோ, லோக விவகாரங்கள். ஸோ பிரஜைகளுடைய பலவிதமான விவகாரங்களில் அவளை தந்திரயித்வா, காசல் ஃபார்ம், ஸோ அவளை செய்வும்படியாக செய்துவிட்டு நியமித்து. ஸோ எப்படி தன்னுடைய குழந்தைகளை எப்படி இதை பண்ணு அதை பண்ணுன்னு நம்ம வேலை கொடுத்துட்டே இருப்போமோ, அல்லது இந்த படிக்கணும் அதை பண்ணணும் அப்படின்னு எப்படி நம்ம குழந்தைகளை நம்ம வந்து பார்த்து பாதுகாத்து அதே சமயத்தில் அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுத்து எப்படி நம்ம வந்து ஒரு வேலையில நியமிப்போமோ, அது போல இந்த ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகளை எப்படி நடத்துவானோ, சாரி, குழந்தைகளை எப்படி நடத்துவானோ, அதே போல பிரஜைகளையும் தந்திரயித்வா அந்தந்த காரியங்களில் நியமித்து விட்டு, அசாந்தமனாக மனதில் கவலையுடன் விவிக்தம் யாருமே இல்லாத ஒரு பிரதேசத்தை நிஷேவதே அண்டி இருக்கான், சேவதே அதை கொண்டாடுறான் ஆர் அண்டி இருக்கான், இங்கே ஆசிரயிச்சு இருக்கான். எப்படி அப்படின்னா, யூதானி சஞ்சாரிய, தன்னுடைய அந்த யூத, அதாவது இப்போ யானையினுடைய சமூகம் இருக்கே, அந்த யானை சமூகத்தை சஞ்சாரிய, இந்தந்த இடத்துல ஆகாரத்துக்காக அவளை வியாபாரம் செய்து விட்டு, நீ இந்த இடத்துல சாப்பிட்றதுக்கு போ, நீ அந்த இடத்துக்கு போ, நீ அந்த இடத்துக்கு போன்னு ஒவ்வொருத்தரையும் அந்தந்த இடத்துல அந்த புல்லை மேயறதுக்காக அனுப்பிச்சுட்டு, சாப்பாடு சாப்பிட்றதுக்காக அனுப்பிச்சுட்டு, ரவி பிரதப்தா, சூரியனால மிகவும் தவிக்கப்பட்டவனான இந்த யூதபதி த்விபேந்திரா, சீதம் நல்ல குளுமையான ஒரு விவிக்தம் ஸ்தானம், ஸ்தானம் இவ அந்த ஒரு யாருமே இல்லாத ஒரு ஸ்தானத்துல தனியா அந்த டஸ்கர் மாத்திரம் போய் அப்படி நிற்கும். அந்த த்விபேந்திரா யதா நிஷேவதே ததா தேவஹா அப்படி நிஷேவதே. அதுக்குன்னுட்டு இந்த யூதபதி எதுக்கு போய் அது தனியா நிக்கிறதுன்னா, எப்ப பார்த்தாலும் அதுக்கு வந்து பயமே, இந்த இந்த பிரஜைகள் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கு, எங்க சி இஃப் இட் இஸ் அட் எ டிஸ்டன்ஸ், ஒரு ஒரு இட் கேன் சர்வே த லேண்ட், எங்க எல்லாம் ஒவ்வொரு யானையும் போயிருக்கு, அதுகளுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு கார்னர்ல இருந்து பயம் வரதான்னு இது இங்க நின்னுட்டு பார்த்துட்டு இருக்கும் கவலையோட. இது ஒன்றும் அப்படியே இதுவா இருக்காது, ஒரு சீத பிரதேசத்துல வந்து உட்கார்ந்தாதான் இட் கேன் அந்த, அதாவது அந்த சூரியன் தாபத்தை தாண்டி இதால யோசிக்க முடியும் மற்றவாளுடைய ரட்சணைக்காக எப்படி அவளை ரட்சிக்கிறதுன்னு இல்லையா. அதனால போய் தனியா ஒரு பிரதேசத்துல உட்காந்துட்டு இருக்கு, நாலு பேரோட நடுவுல நின்றுட்டு இருக்கிறச்சு நம்மளுடைய தாட்ஸ் நமக்கே கேட்காது. அதனால போய் ஒரு க்ஷணம் தனியா போய் உட்காந்துட்டு யோசிக்கணும் பல விஷயங்களை, எப்படி நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ணலான்னுட்டு. அந்த மாதிரி ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆனால் அசாந்தமனாக, எந்த விதத்துலயும் அவர் மனசுல சாந்தி இல்லை, சிந்தனை ஓடிண்டே இருக்கு இல்லையா. பிரஜாஹா பிரஜாஹா ஸ்வாஹா இவ தந்திரயித்வா, பிரஜா பிரஜாஸ்வாத் இவ தந்திரயித்வா, நிஷேவதே அசாந்தமனா விவிக்தம், யூதானி சஞ்சாரிய ரவி பிரதப்தா, சீதம் திவா ஸ்தானமிவ த்விபேந்திரா. இந்த இடத்துல உபமா அலங்காரா, அங்கே அது ரெண்டு உபமா இருக்கு, பிரஜாஹா ஸ்வாஹா பிரஜாஹா இவ பிரஜாஹாங்கிறச்சேயும் உபமா அலங்காரம், இங்கேயும் ஒரு உபமா, த்விபேந்திரா இவங்கிற இடத்துலையும் உபமா. உனக்கு அந்த பிரஜாஹா பிரஜாஹாங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் வருது இல்லையா, அதுக்கு தான் வந்து சேகானுப்ராசம்னு நினைக்கிறேன். லாட்டானுப்ராசம்ங்கிறச்சு ரெண்டு பிரஜாக்கும் ஒரே மீனிங் இருந்ததுன்னா அது லாட்டானுப்ராசம், சேகானுப்ராசம்ங்கிறச்சு ரெண்டுத்துக்கும் வெவ்வேறு மீனிங் வரணும்.
இங்கே ஒன்று வந்து சிட்டிசன்ஸ், இன்னொன்று வந்து ஸ்வாபத்யானி. சரியா? பிரஜா பிரஜாஸ்வா இவ தந்திரயித்வா நிஷேவதேஷாந்தமனா விவிக்தம் யூதானி சஞ்சாரிய ரவிப்ரதப்தா சீதம் திவா ஸ்தானமிவ ஜிதேந்திரா. ராஜா கிட்ட போய் இனிமே சொல்ல போறான் கண்வ மகர்ஷி. ஸ்வாகான்றது வந்து சந்தானன்ற அர்த்தத்துல இருக்கிற பிரஜாக்கு போனோமா, இல்ல சிட்டிசன்ஸ் அர்த்தத்துல இருக்கிற பிரஜாக்கு? சந்தானங்கிற இருக்கிற பிரஜாக்கு போனா பெட்டர். இன் தி சென்ஸ், தன்னுடைய வெறும்ன பிரஜைகள்னு சொல்றதுக்கு பதில தன்னுடைய பிரஜைகள்னு சொல்றச்சே ஸ்வ அபத்தியானிங்கிற விஷயத்துல. ஆக்சுவலி ராகவ் பட்டர் வந்து டிஃப்ரெண்ட்டா எடுத்துன்றப்பர் பிரஜாகாங்கிறத காமனா தன்னுடைய குழந்தைகள்னு எடுத்துட்டு ஸ்வாஃப் பிரஜாகாங்கிறச்சே தன்னுடைய தேசத்துல இருக்கக்கூடிய பிரஜைகள்னு மட்டும் எடுத்துக்கிறார். இட் இஸ் ஒருத்தரோட இதை பொறுத்து இருக்கு, ரெண்டுமே பொருந்தி வருது. ஸ்வாகாங்கிறது ரெண்டுத்துக்கும் எடுத்துக்கவும் எடுத்துக்கலாம். ஒரு தடவை தான் சுவாகா சொல்லியிருக்கார், அதனால யூ கேன் டேக் இட் ஃபார் போத் ஆர் யூ கேன் டேக் இட் உனக்கு இஷ்டப்படி எது இன்னும் ஈஸியரா இருக்கோ அதை எடுத்துக்கலாம். சரியா? சரி, இனிமே கண்வ மகர்ஷியினுடைய சிஷ்யர்கள்லாம் வந்திருக்கான்னு வந்து